ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க வரோம்னா, எந்த ஒரு பேடிஎம் எந்த ஒரு பேங்க் எதுவுமே இல்லாமல் டேரெக்டாக எப்படி வந்து ரீடம் கோடு வாங்குற அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் 10 ரூபா, 25 ரூபா, 50 ரூபா ரீடம் கோடு நீங்கள் ஃப்ரீயாக வாங்கிக்கிற முடியும், ஒரே நாளில் இன்ஸ்டண்ட்டாக வாங்கிக்கிற முடியும். உங்களோட மென்ட்ரு பண்ணாலே போதும், டேரெக்டாக வந்து ரீடம் கோடு கொடுத்துருவாங்க. ஒரு புத்தம்புதிய ஒரு அப்ளிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம், ஆனால் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, நம்ம டெய்லி வந்து ஃப்ரீ ஃபயர் எப்படி ஃப்ரீயாக டைமண்ட் வாங்குறது அண்ட் கூகுள் ப்ளே எப்படி ஃப்ரீயாக வாங்கணும்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம். இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்து இருக்க பெல் சிம்பிள் டச் பண்ணிட்டு மறக்காமல் ஆல் பண்ணி டச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம எந்த வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் அதை பார்த்து நீங்கள் அதிகமாக டைம் அண்ட் ரீடம் கோடு எல்லாத்தையும் ஒரே இடத்துல வாங்கிக்கிற முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கு நமக்கு ஈவெண்ட் வந்துருக்கான்னு சொல்லி ஓரளவு டைம் செக் பண்ணுறதுக்கப்புறம் வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி வந்து நம்மளுக்கு வந்து மோஸ்ட்லி ஒரு ஈவெண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, அது பேடட் வீல் டைப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டு தான் ரிமூவ் பண்ணணும், ரெண்டு தான் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம ஸ்பின் பண்ண வேண்டியிருக்கும். இவ்வளோ தான் எப்போதும் உள்ள ஒரே இதை மெத்தட்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ரெண்டு தான் ரிமூவ் பண்ணுற வச்சுக்க, ரெண்டு தான் கன்ஃபார்ம் பண்ணோம்னா அடுத்து வந்து நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ வந்து அடுத்து 9 டைம் நீங்கள் ஸ்பின் பண்ண ஆரம்பித்தா ரேரான ஐட்டம் இந்த வந்து உங்களுக்கு பண்டல் வந்து கிடச்சிடும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கணும், தாளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை எடுத்தீங்க, எத்தனை டைம் எடுத்தீங்கன்னு சொல்லி கீழே வந்து மறக்காமல் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றபடி வந்து இங்கே ஃப்ளோவாலெலாம் கொடுத்துருக்காங்க, இதெல்லாமே ஓல்டு தான். ஓகே, இப்போ வாங்க நம்ம வந்து எப்படி வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த பேடிஎம் எதுவுமே இல்லாமல் டேரெக்டாக எப்படி வந்து ஃப்ரீயாக ரீடம் கூட வாங்க சொல்லி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். அதெல்லாம் ஸ்கிப் பண்ண பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே என்ட்ரி ஆகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம ஆப்டெக் கேமிங்கோட டெலகிராம் ஜாயின் தான் மஸ்ட்டுங்க ஜாயின்னுங்க. நம்ம எந்த வீடியோ போட்டால் அதோட பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாத்தையும் இதெல்லாம் ஷேர் பண்ணுவோம். அதாவது எப்படிலாம் ரீடம் கோடு வாங்குறது, அந்த ரீடம் கோட பேமெண்ட் ப்ரூஃப் ப்ளஸ் வந்து ஃப்ரீ ஃபயருக்கு டைமண்ட் வாங்கின பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாத்தையும் இந்த ஆப்டெக் கேமிங் அடிக்கடி ஷேர் பண்ணிட்டே இருப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்ம எந்த வீடியோ போட்டாலும் அதோட பேமெண்ட் ப்ரூஃப் வேணும்னா மஸ்ட் இந்த டெலகிராமை ஜாயின் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னோட ஃப்ரீ ஃபயர் எந்த ஒரு ஈவெண்ட் வந்தாலும் சரி அதோட டெலகிராமை ஷேர் பண்ணிடுவோம். ஃப்ரீ ஃபயர் ரிலேட்டிவாக எது வந்தாலும் சரி, அதுக்கு ஆஃபர் வந்தாலும் சரி, அந்த ஆஃபரை வந்து நம்ம டெலகிராமில் ஷேர் பண்ணிடுவோம். எல்லாத்தையும் நீங்கள் வந்து அட்வான்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மஸ்ட் இந்த ஆப்டெக் கேமிங்கோட டெலகிராமை ஜாயின் பண்ணுங்கள். இந்த டெலகிராம் குரூப் லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன், அந்த லிங்க் வழியாக மட்டுமே நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. எப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, வந்த உடனே நீங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன், மூணு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல கெட் ஸ்டார்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல வந்து பாக்ஸை டிக் பண்ணிட்டு லாகின் வித் கூகுள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணால் உங்களோட ஜிமெயில் மூலம் ஃபஸ்ட் நீங்கள் சைனப் பண்ண வேண்டியிருக்கும். சைனப் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணால் அடுத்த பேஜ் உங்களுக்கு இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல ஃபஸ்ட் நீங்கள் மொபைலை வச்சு வெரிஃபிகேஷன் பண்ணுறா பண்ணலாம், இல்லை உங்களோட வாட்ஸ்அப் வச்சு வெரிஃபிகேஷன் பண்ணுறா பண்ணலாம், எதோ ஒன்று பண்ணுங்கள். நான் வந்து என்னோடய மொபைல் மூலம் தான் வெரிஃபிகேஷன் பண்ணேன். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் கேட்பாங்க, அந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபின்னு வரும். அந்த ஓடிபி கொடுத்துக்கோங்க. அடுத்த பேஜில் வந்து டேரக்டாக ரெஃபல் கோடு கேட்பாங்க, ஆட்டோமேட்டிக்காக ரெஃபல் கோடு இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த வீடுங்க ரெஃபல் கொடுக்க அந்த கோடை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்து உள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்தால் அவங்களுக்கு மெயின் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. வந்த உடனே இதில் 499 காயின் கிடைக்கும். இதில் வந்து காயினாக இருக்கும், அதை நம்ம வந்து அமௌண்ட்டை மாற்றி எடுத்துக்க வேண்டியது ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் டாஸ்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துனா இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் இதில் எக்கச்சக்கமாக டாஸ்க் இருக்கும். இது வந்து இங்கே வந்து நிறைய விதமான ஆப், இந்த பாருங்க, இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணால் 200 காயின், இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணால் 400 காயின், இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணால் 300 காயின், இன்ஸ்டால் பண்ணி ரிஜிஸ்டரா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் எவ்வளோ காயின்ஸ் கிடைக்கும்னு சொல்லி தெளிவாக கொடுத்துருக்கான் பாருங்கள். அன்லிமிட்டட் நீங்கள் இதில் காயின்ஸ் ஏர்ன் பண்ணிக்கிற முடியும் பாருங்கள். எல்லாமே வந்து இன்ஸ்டால் ரிஜிஸ்டர், இன்ஸ்டால் ஓப்பன், இன்ஸ்டால் ஓப்பன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அது மெத்தில் அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அந்த மெத்தில் ஃபாலோ பண்ண மாட்டோம், அந்த காயின்ஸ் ஆட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி இந்த ஆப்பில் இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம், செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு ஆப்பை கிளிக் பண்ண வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம மேலே வந்துடலாம். இப்போ இந்த ஆப்பை நீங்கள் கிளிக் பண்ணால் இன்ஸ்டால் அண்ட் ஓப்பன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை நம்ம கிளிக் பண்ணால் இதில் கொடுத்துருக்கா பாருங்கள். இன்ஸ்டால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணும், குறைஞ்சபட்சம் ஒரு 5 மினிட்ஸாக அந்த ஆப்புக்குள்ளே வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி நீங்கள் பேக் வந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த 200 காயின் ஆகும். கீழே வந்து கொடுத்துருக்கா பாருங்கள், இதுக்கு முன்னாடி இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது, அதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் அதான் சொல்கிறேன், இதில் வந்து இதுக்கு முன்னாடி எந்த ஆப்பை அந்த மொபைல் இன்ஸ்டால் பண்ணிங்க செக் பண்ணி பார்த்துட்டு இன்ஸ்டால் பண்ணாத ஆப்பை நீங்கள் ட்ரை பண்ணால் அதுக்கான காயின்ஸ் ஆடாகும், அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா, இது ஒரு ஆப்ஷன். அடுத்து வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க ஆஃபர் எக்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தில, அதை நீங்கள் கிளிக் பண்ணலாம். இதை கிளிக் பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் வாழால் ஏதோ ஒரு ஆஃபர் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, அதனால் ஃபஸ்ட்டு இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் அது ஓப்பன் ஆகும். அடுத்து சர்வே எக்ஸ் பாருங்கள், அதுவும் சேம் அதே தான், ஒரு டாஸ்க்காவது. ஓகே, இதில் வந்து நீங்கள் ஒரு டாஸ்க்காவது முடித்தா தான் இந்த ஆப்ஷன், அதாவது இந்த ஆஃபர் எக்ஸ் ப்ளஸ் வந்து சர்வே எக்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து ரிவார்டு, இதுவும் பாருங்கள், வீடியோ பார்க்குறோம் அதே சேம் தான், வீடியோ பார்க்குறது இந்த ஸ்பின் அண்ட் வின் எல்லாம் பாருங்கள். இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, ப்ளீஸ் கம்ப்ளீட் அட்லீஸ்ட் ஒன் டாஸ்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணணும்.
இதில் ஏதாவது ஒரு டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் இந்த மற்ற இருக்க 4 ஆப்ஷனும் ஓப்பன் ஆகும். இதில் வீடியோ ஸ்பின்லாம் கொடுத்துருக்கேன், அதிகமாக இருக்குது. அதனால் மஸ்ட்டு வந்து இதில் நீங்கள் ஒரு டாஸ்க்காக ஓப்பன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகே, அதை நீங்கள் பண்ண வேண்டியது. அடுத்து கீழே வந்து இங்கே வந்து நிறைய விதமான ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறது, அங்கே உள்ளது என்ன கொடுத்துருக்கோம் அதான் கொடுத்துருக்கேன், இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து இங்கே லீட் போர்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லீட் போர்டில் வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு 1500 காயின், ரெண்டாக வந்து 1500 காயின், மூணாக வந்து 1500 காயின் சொல்லி உங்களுக்கு பிரித்து இந்த காயினை உங்களுக்கு பிரித்து கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது மூலமாக நான் காயின் சேர் பண்ணிக்கிற முடியும். ஓகேவா? ஓகே, இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீ வந்தவொடனே ஃபஸ்ட்டு வந்து இந்த டாஸ்க்கில் வந்து ஒரு ஆஃபராக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் எல்லா ஆப்ஷனும் ஓப்பன் ஆகும், அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து வந்து நீங்கள் ரெஃபல் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்தா, நீங்கள் ரெஃபல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 500 காயின் ஃபஸ்ட்டு கிடச்சிரும். அதுக்கப்புறம் அவங்க ஏர்ன் பண்ணி 10% வந்து உங்களுக்கு வந்து கமிஷன் மாதிரி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அதையும் கொடுத்துருக்கா, அது மூலமாக நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கிற முடியும். ஓகே, இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும். இப்போ எவ்வளோ காயின்ஸ் தான் எவ்வளோ வித்ரா பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இங்கே மூணாவது ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தியா, அதை நீங்கள் கிளிக் பண்ணால் இங்கே வந்து காயின்ஸ் எல்லாம் டோட்டல் எந்த இடத்துல இருக்கும், இங்கே ரீடம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன். இங்கே மொத்தம் 5 விதமான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது கூகுள் ப்ளே, அப்படி பார்த்தலாம். இதை நம்ம கிளிக் பண்ணலாம். இதை கிளிக் பண்ணால் இங்கே வந்து பாருங்கள் 10 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா. ஓகே, 10 ரூபானா 1000 காயின் இருந்தால் போதும், இங்கே 10 ரூபாய்க்கு ரீடம் கூட வாங்கிக்கலாம். இதே 50 ரூபா வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா 5000 காயின் இருந்தால் 50 ரூபா ரீடம் கூட வாங்கிக்கலாம். இதே 100 ரூபானா 100 ரூபாய்க்கு ரீடம் கொடுனா 10000 காயின் வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். 1000 காயின் ரொம்ப ரொம்ப ஈஸியாக எடுத்துட முடியும். 1000 காயின் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களோட மெயில் ஐடி, கரெக்டான மெயில் ஐடி நீங்கள் என்டர் பண்ணுற மூலம் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து இன்ஸ்டண்ட்டாகவே வந்து உங்களுக்கு வந்து ரீடம் கூட கொடுத்துரும். அதை வச்சு நீங்கள் ரீடம் கூட வாங்கிக்கலாம். இதுக்கு எந்த ஒரு பேடிஎம் எதுவுமே தேவையில்ல, டேரெக்டாக நீங்கள் உங்கள் மெயிலுக்கு வந்து ரீடம் கூட வாங்கிக்க முடியும். இல்லை எனக்கு இது வேண்டாம் ஃப்ளிப் பேடிஎம்னா பேடிஎம் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா 5 ரூபா 500 காயின் எடுத்தால் போதும், 5 ரூபா பேடிஎம் கேஷ் வாங்கிக்கலாம். இதே 10 ரூபானா 1000 காயின், 25 ரூபானா 2500 காயின், அதே வந்து உங்களுக்கு வந்து 100 ரூபானா 10000 காயின், 500 ரூபானா 5000 50000 காயின் தான் எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இதே அமேசான், ஃப்ளிப்கார்ட், பே, ஃபோன், யூபிஐ எல்லாத்துக்கும் சேம் அதே மாதிரி தான். உங்களுக்கு எதிரே வேணால் எடுத்துக்கலாம். நம்ம பார்க்க போகிறது கூகுள் பே வேணும்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், இல்லை மற்ற ஆப்ஷன் ட்ரை பண்ணாலும் பண்ணிக்கலாம், உங்களுடைய விருப்பம் தான். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். இந்த ஆப்போட லிங்க் ப்ளஸ் ரெஃபர் கோட் இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன். இமைனோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.